பதினாறாவது சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடர் இன்று தொடக்கம். புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் பதவியேற்பு. தமிழகத்தில் பிளஸ் டூ வகுப்புகளுக்கான பொதுத் தேர்வு குறித்து ஆலோசனை. மாணவர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு முடிவெடுக்கப்படும் என பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தகவல். அண்ணா பல்கலைக்கழக பருவத் தேர்வுகள் ஆன்லைனில் மீண்டும் நடத்தப்படும். உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அறிவிப்பு. தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையில் மே 15 முதல் ஆக்சிஜன் உற்பத்தி தொடங்கப்படும். சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தகவல். தமிழக சட்டப்பேரவைத் தலைவராக அப்பாவு தேர்வு. துணை சட்டப்பேரவைத் தலைவராக கு பிச்சாண்டி தேர்வு. சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு. 65 அதிமுக எம்எல்ஏக்களில் 61 பேர் பழனிசாமிக்கு ஆதரவு. இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 10 மாநிலங்களில் 74% கொரோனா தொற்று பாதிப்பு பதிவாகியுள்ளதாக சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கொரோனா தடுப்பூசி கொள்கையில் உச்சநீதிமன்றம் தலையிடக்கூடாது என மத்திய அரசு தாக்கல் செய்துள்ள பிரமாண பத்திரத்தில் கூறப்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்தில் முதல்வர் மம்தா பானர்ஜி தலைமையில் 43 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். அவர்களுக்கு ஆளுநர் ஜக்தீப் தங்கார் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் எக்காளான குழாய்கள் மீது விதிக்கப்படும் மிகை குவிப்பு தடுப்பு வரியை அக்டோபர் மாதம் வரை மத்திய அரசு நீட்டித்துள்ளது. கொரோனா தொற்று காலத்தில் கட்சியின் தலைவரை தேர்வு செய்வதற்கான தேர்தலை நடத்துவது சரியாக இருக்காது என கூறி தேர்தலை காங்கிரஸ் செயற்குழு ஒத்திவைத்துள்ளது. ஸ்ரீகாளஹஸ்தி சிவன் கோவிலில் காலை 6 முதல் 8 வரை 2 மட்டுமே சுவாமி தரிசனம் செய்ய பக்தர்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. ஒலிம்பிக்கில் 2 பதக்கம் வென்ற இந்திய மல்யுத்த வீரர் சுசில்குமாரை கொலை வழக்கு ஒன்றுக்காக போலீசார் தேடி வந்த நிலையில் அவர் தலைமறைவானார். ஆப்கானிஸ்தானின் ஈபார்ச்சி நகரில் மகளிர் பள்ளிக்கூடம் அருகே நடைபெற்ற தொடர் குண்டுவெடிப்பில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 60 உயர்ந்துள்ளது. அமெரிக்காவின் கொலராடோ ஸ்பிரிங்ஸ் நகரில் நடைபெற்ற பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் அடையாளம் தெரியாத நபர் 6 பேரை துப்பாக்கியால் சுட்டுக் கொன்று தானும் தற்கொலை செய்து கொண்டார். ஜிம்பாப்வேக்கு எதிரான 2 டெஸ்ட் போட்டியில் பாகிஸ்தான் அணி 1 மற்றும் 147 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று 2-0 என்ற புள்ளிக் கணக்கில் தொடரை வென்றது. தமிழக சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடர் கலைவாணர் அரங்கில் இன்று நடைபெறுகிறது. 16 சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தில் புதிய உறுப்பினர்கள் பதவியேற்க உள்ளனர். இதைத் தொடர்ந்து பேரவைத் தலைவர் மற்றும் துணைத் தலைவர் தேர்தல் மே 12 நடைபெறவுள்ளது என சட்டப்பேரவை செயலர் சீனிவாசன் அறிவித்துள்ளார். மேலும் சட்டமன்ற பேரவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கான தேர்தல் சான்றிதழை உறுதிமொழி அல்லது பற்றுறுதி பிரமாணம் எடுத்துக் கொள்ள வரும்பொழுது உறுப்பினர்கள் தவறாமல் கொண்டுவர வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பிளஸ் டூ வகுப்புகளுக்கான பொதுத் தேர்வை எப்போது நடத்துவது என்பது குறித்து பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் உயர் அதிகாரிகளுடன் தலைமைச் செயலகத்தில் ஆலோசனை மேற்கொண்டார்.
இதையடுத்து செய்தியாளர்களிடம் அவர் கூறுகையில், பிளஸ் டூ வகுப்பு பொதுத் தேர்வு 10ஆம் வகுப்புக்கு மதிப்பெண் வழங்குவது பற்றி கருத்து கேட்கப்பட்டு வருவதாகவும் மாணவர்களின் எதிர்காலம் என்பதால் பிளஸ் டூ வகுப்பு பொதுத் தேர்வில் மிகவும் கவனத்துடன் முடிவெடுக்க வேண்டியுள்ளதாகவும் தெரிவித்தார். மாணவர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு முடிவு எடுக்குமாறு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளதாகவும் மற்ற மாநிலங்கள் எடுத்த முடிவின் அடிப்படையில் மதிப்பெண் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு ஆலோசனை முடிவுகளை முதல்வரிடம் தெரிவித்து அதன் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்தார். அண்ணா பல்கலைக்கழக பருவத் தேர்வுகள் ஆன்லைனில் மீண்டும் நடத்தப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உடனான ஆலோசனைக்கு பிறகு உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அறிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் அவர் பேசுகையில், அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற தேர்வில் 25% மாணவர்கள்தான் தேர்ச்சி பெற்றனர் எனவும் 425,000 பேர் தேர்வு எழுதியதில் 110,000 மாணவர்கள் மட்டுமே தேர்ச்சி பெற்றதால் மீண்டும் தேர்வு நடத்தப்பட உள்ளதாக தெரிவித்தார். அண்ணா பல்கலைக்கழக பருவத் தேர்வு முறையாக நடைபெறவில்லை என முன்னரே குறிப்பிட்டிருந்தோம் எனவும் பருவத் தேர்வுக்கு மாணவர்கள் கட்டணம் ஏதும் செலுத்த வேண்டாம், ஆன்லைனில் 3 மணி நேரம் தேர்வு நடத்தப்படும் எனவும் பொன்முடி தெரிவித்தார். மே 25 முதல் பட்டப்படிப்புகளுக்கு தேர்வு நடைபெறும் எனவும் தேர்வு குறித்த அட்டவணை விவரங்களை அந்தந்த பல்கலைக்கழகங்களே அறிவிக்கும் எனவும் அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் புதிய கல்விக் கொள்கை நுழைய முடியாது என குறிப்பிட்ட அமைச்சர் பொன்முடி, மாநில உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் செயல்படுவோம் எனவும் தெரிவித்தார். தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையில் மே 15ஆம் தேதி முதல் ஆக்ஸிஜன் உற்பத்தி துவங்கப்படும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் மற்றும் சிகிச்சை முறைகள் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்குகளை விசாரித்து வருகிறது. தமிழக அரசு சார்பில் ஆஜரான அரசு தலைமை வழக்கறிஞர் சண்முகசுந்தரம் தமிழகத்தில் கொரோனா கட்டுப்பாடுகள், செயல்படுத்தப்பட்டுள்ள ஊரடங்கு, தடுப்பூசி, ஆக்ஸிஜன் போன்றவை குறித்து விளக்கமளித்தார். அதில் மே 15ஆம் தேதி முதல் ஸ்டெர்லைட் ஆலையில் ஆக்ஸிஜன் உற்பத்தி தொடங்கப்படும் எனவும் அதில் நாள் 1க்கு 40 மெட்ரிக் டன் ஆக்ஸிஜன் கிடைக்கும், எதிர்வரும் நாட்களில் கொரோனா பாதிப்பு குறையாவிட்டால் 700 முதல் 800 மெட்ரிக் டன் ஆக்ஸிஜன் தேவைப்படும் எனவும் தெரிவித்தார். அதை சமாளிக்கும் வகையில் மத்திய அரசு ஆக்ஸிஜன் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் எனவும் ஆக்ஸிஜன் தேவை அதிகரிப்பதால் TRDO மூலம் ஆக்ஸிஜன் உற்பத்தி வசதியை ஏற்படுத்த வேண்டும் என்றும் தமிழக அரசு தரப்பில் கோரிக்கை விடுத்தார். தமிழக சட்டப்பேரவையின் சபாநாயகராக ராதாபுரம் தொகுதி திமுக எம்எல்ஏ அப்பாவு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். சட்டப்பேரவை நிகழ்வுகளில் நீண்ட அனுபவம் கொண்டவர். அதேபோல துணை சபாநாயகராக கீழ்பெண்ணாத்தூர் திமுக எம்எல்ஏ கு பிச்சாண்டி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இருவரும் மனு தாக்கல் செய்து போட்டியின்றி தேர்வு செய்யப்பட உள்ளனர். நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக தனி பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைத்துள்ளது. அதிமுக 65 தொகுதிகளில் வெற்றி பெற்று பலம் பொருந்திய எதிர்க்கட்சியாக அமைந்திருக்கிறது. இந்த தேர்தலில் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர்களான கே பி முனுசாமியும் வைத்திலிங்கமும் முறையே வேப்பனஹள்ளி உரத்தநாடு தொகுதிகளில் போட்டியிட்டு வெற்றி பெற்றனர். இதனால் இவர்கள் எம்பி பதவியை ராஜினாமா செய்துவிட்டு எம்எல்ஏ பதவியை தொடர்வார்களா அல்லது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு எம்பியாக தொடர்வார்களா என கேள்வி எழுந்தது. இந்நிலையில் அவர்கள் இருவரும் தங்களது மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துள்ளனர். இதனால் மாநிலங்களவையில் அதிமுக உறுப்பினர்களின் எண்ணிக்கை 5ஆக குறைந்துள்ளது. தமிழகத்தில் இன்று 28,978 பேருக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டுள்ளது. இன்று ஒரே நாளில் 232 பேர் உயிரிழந்ததால் இதுவரை கொரோனா தொற்றால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 15,880 அதிகரித்துள்ளது. இன்று மேலும் 28,098 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதால் இதுவரை பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 14,909,237 அதிகரித்துள்ளது. கேரளாவில் நேற்று ஒரே நாளில் 27,487 பேருக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டதை அடுத்து மொத்த பாதிப்பு எண்ணிக்கை 19,30,106 உயர்ந்துள்ளது. கொரோனா பாதிப்பால் நேற்று ஒரே நாளில் 65 பேர் உயிரிழந்த நிலையில் மொத்த உயிரிழப்பு 5,879 உயர்ந்துள்ளது.
கேரள மாநிலம் முழுவதும் சுமார் 25,000 மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். கடந்த ஒரு வாரமாக மாநிலம் முழுவதும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த 1,200 போலீசாருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டு பல்வேறு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் 1,000 மேற்பட்ட போலீசார் தனிமைப்படுத்துதலில் உள்ளனர். இது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள போலீசாரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மாவட்டம் ஆனைமலை புலிகள் காப்பகத்தில் கோடைக்கால வனவிலங்கு கணக்கெடுப்பு பணி நடைபெற்று வருகிறது. கொரோனா பரவல் காரணமாக தன்னார்வலர்கள் யாருமின்றி வனத்துறையினர் மட்டுமே கோடைக்கால வனவிலங்கு கணக்கெடுக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். ஆனைமலை காப்பகத்துக்குட்பட்ட மானாம்பள்ளி வனச்சரக பகுதியில் 16 நேர்கோட்டு ஆய்வு பாதையில் வனத்துறையினர் சுமார் 40 பேருக்கு மேற்பட்டவர்கள் இந்த வனவிலங்கு கணக்கெடுக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். நேற்று சின்கோனா வனப்பகுதிக்குள் கணக்கெடுக்கும் பணி நடைபெற்றது. சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் வனப்பகுதிக்குள் சென்று தாவர உண்ணிகள் மற்றும் மாமிச உண்ணும் விலங்குகள் பற்றி அதன் கால் தடங்கள் எச்சங்கள் போன்றவற்றைக் கொண்டு கணக்கெடுக்கப்படுகிறது. கடந்த 9ஆம் தேதி தொடங்கிய கணக்கெடுப்பு பணி 14ஆம் தேதி நிறைவடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் முழு ஊரடங்கின் முதல் நாளில் கிருஷ்ணகிரி நகரில் உள்ள முக்கிய சாலைகளில் உள்ள அனைத்து கடைகளும் மூடப்பட்டது. ஹோட்டல்கள், மளிகை கடைகள், பூக்கடைகள், பழக்கடைகள் தவிர மற்ற அனைத்து கடைகளும் 12 மணிக்கு பிறகு மூடப்பட்டன. இருப்பினும் பல்வேறு காரணங்களை கூறி பொதுமக்கள் இருசக்கர வாகனங்களிலும் கார்களிலும் கிருஷ்ணகிரி நகரில் வலம் வந்த வண்ணம் இருந்தனர். அவர்களை காவல்துறையினர் கண்டித்து வெளியில் வரக்கூடாது என்று அறிவுறுத்தினர். சீர்காழி அருகே தனியார் செங்கல் சூளையில் உயிரிழந்த கூலி தொழிலாளியின் உடல் 24 நாட்களுக்கு பின் மறுபிரேத பரிசோதனை முடிந்து உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே நெப்பத்தூரில் இயங்கி வந்த தனியார் செங்கல் சூளையில் பணிபுரிந்த கூலி தொழிலாளி சீனிவாசன் கடந்த மாதம் 17ஆம் தேதி செங்கல் சூளையில் தூக்கிட்டு நிலையில் உயிரிழந்தார். அவர் மரணத்தில் சந்தேகம் உள்ளதாகவும் சீனிவாசன் கொலை செய்யப்பட்டு தூக்கில் தொங்கவிடப்பட்டதாகவும் கூறி உறவினர்கள் மற்றும் கிராம மக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து சம்பந்தப்பட்ட செங்கல் சூளை உரிமையாளர் சுரேஷ், அவரது மகன் சித்தார்த் மற்றும் மேற்பார்வையாளர் மோகன்ராஜ் ஆகியோர் தற்கொலைக்கு தூண்டிய வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். கடந்த மாதம் 21ஆம் தேதி பிரேத பரிசோதனை முடிந்த நிலையில் அவர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்யக்கோரி உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் மற்றும் அனைத்து கட்சியினர் தொடர் போராட்டங்கள் நடத்தி வந்தனர். இதனையடுத்து செங்கல் சூளைக்கு சீல் வைக்கப்பட்டதுடன் இவ்வழக்கு சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்டது. ஆனாலும் கொலை வழக்கு பதிவு செய்யக்கோரியும் போராடிய சீனிவாசன் உறவினர்கள் மறுபிரேத பரிசோதனை செய்யக்கோரியும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். அதனை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் பாதிக்கப்பட்ட நபரின் கோரிக்கையை ஏற்று அவர்கள் விரும்பும் மருத்துவர் மூலம் மறு உடற்கூறு ஆய்வு செய்ய உத்தரவிட்டனர். இதனையடுத்து உயர்நீதிமன்ற உத்தரவின் பேரில் போராட்டக் குழுவினர் பரிந்துரை செய்த மருத்துவர் முன்னிலையில் சீர்காழி அரசு மருத்துவமனையில் சீனிவாசன் உடல் மறு உடற்கூறு ஆய்வு பரிசோதனை முடிவடைந்தது. பின்னர் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்ட சீனிவாசன் உடல் அவரது சொந்த ஊரான நிம்மேலியில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள சோத்துப்பாறை அணை அதன் முழு கொள்ளளவான 126.28 அடியை எட்டியதால் அணைக்கு வரும் நீர் அப்படியே வெளியேற்றப்பட்டு வந்தது. இந்நிலையில் நேற்று பிற்பகல் பொதுப்பணித்துறையினர் அணையில் உள்ள நீர் திறக்கும் ஷட்டரை இயக்கி பார்த்தபோது ஷட்டர் பழுதாகி பாதையில் நின்றது. இதனால் அணையிலிருந்து வெளியேறும் நீரின் அளவு அதிகரித்து வினாடிக்கு 400 கன அடி நீர் வெளியேற தொடங்கியது. தொடர்ந்து பொதுப்பணித்துறையினர் அணையின் ஷட்டரை பழுது நீக்கும் முயற்சி தோல்வியடைந்ததால் அணையின் அவசர கால ஷட்டரை இயக்கி அணையிலிருந்து வெளியேறும் நீரை தடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். அணையில் ஷட்டர் பழுதானதால் 3 மணி நேரத்தில் அணையின் நீர்மட்டம் 5 அடிக்கு மேல் குறைந்துள்ளது. மேலும் தொடர்ந்து அணையிலிருந்து நீர் வெளியேறி வரும் நிலையில் அணையின் ஷட்டர் அடைக்கப்படாமல் இருந்தால் அணையின் நீர்மட்டம் மேலும் குறையும் வாய்ப்பு உள்ளது. சென்னை தாம்பரம் அடுத்த சேலையூர் முத்துமாரியம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்தவர் ஆட்டோ ஓட்டுநர் கோபால். இவர் தனது வீட்டின் முன்பு செல்போன் பேசிக் கொண்டிருந்த போது அங்கு இருசக்கர வாகனத்தில் வந்த அடையாளம் தெரியாத 3 பேர் கத்தியால் சரமாரியாக வெட்டியுள்ளனர். இதில் கோபாலுக்கு 4 விரல்கள் துண்டானதுடன் தலையில் பலத்த வெட்டுக்காயம் ஏற்பட்டது.
உடனடியாக அருகில் இருந்தோர் அவரை மீட்டு குரோம்பேட்டை அரசு பொது மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். அங்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு தீவிர சிகிச்சை பிரிவில் கோபால் ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த தாக்குதல் சம்பவம் குறித்து சேலையூர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் கொரோனா நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கும் வகையில் விடுதிகள் போன்றவை தற்காலிக சிகிச்சை மையங்களாக மாற்றப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் மாவட்ட நிர்வாகத்திற்கு தேவையான உதவிகள் செய்யுமாறு பாரிவேந்தர் எம்பிக்கு கோரிக்கை வைக்கப்பட்டது. இதையடுத்து பாரிவேந்தர் எம்பியின் சொந்த நிதியில் சுமார் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான படுக்கைகள் மாவட்ட நிர்வாகத்திடம் இலவசமாக வழங்கப்பட்டது. சேலம் மாவட்டம் வீரபாண்டி பணமரத்துப்பட்டி ஊராட்சி ஒன்றிய கூட்டு குடிநீர் திட்டங்களுக்கு 652 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் நடைபெற்று வருகிறது. எடப்பாடி அருகே பூலாம்பட்டி கதவணை மின் நிலையம் செல்லும் வழியில் காவிரி ஆற்றின் கரையோரம் நீரேற்றும் நிலையம் அமைத்து இங்கிருந்து வீரபாண்டி பணமரத்துப்பட்டிக்கு குடிநீர் கொண்டு செல்ல திட்டமிடப்பட்டுள்ளது. நிலக்கோட்டை ஊராட்சி ஒன்றிய நிர்வாகம் தடுப்பூசி செலுத்திக் கொள்பவர்களுக்கு மட்டுமே 100 நாள் வேலைவாய்ப்பு வழங்கப்படும் என தெரிவித்தது. ஆனால் மலாயா கவுண்டன்பட்டி ஊராட்சியில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 100 நாள் பணியாளர்கள் தங்களுக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொள்வதில் அச்சம் இருப்பதாகவும் எனவே தங்களை தடுப்பூசி செலுத்திக் கொள்ள கட்டாயப்படுத்தக்கூடாது எனவும் வலியுறுத்தி வேலையை புறக்கணித்துவிட்டு சென்றனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அடுத்துள்ள தாளவாடி மலைப்பகுதியில் பரவலாக மழை பெய்ததால் மலை கிராமங்களில் வசிக்கும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். தாளவாடி மலைப்பகுதியில் கடந்த சில நாட்களாக அக்னி வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் தாளவாடி, நீதாளபுரம், சிக்கஹள்ளி, மகாராஜபுரம் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் சுமார் அரை மணி நேரம் பலத்த மழை பெய்தது. மக்காச்சோளம், முட்டைக்கோஸ், வாழை சாகுபடிக்கு கோடை மழை பேருதவியாக இருக்கும் எனவும் வனப்பகுதியில் மழை பெய்ததால் வனவிலங்குகளின் குடிநீர் பிரச்சினைக்கு தீர்வு ஏற்பட்டுள்ளதாகவும் விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். மயிலாடுதுறை அருகே நீடூர் கீழத்தெருவைச் சேர்ந்த டிரைவர் பாலமுருகன் மயிலாடுதுறை நர்சிங் கல்லூரியில் பயிலும் 17 வயது சிறுமியை கடந்த சில மாதங்களாக பின்தொடர்ந்துள்ளார். கடந்த 8ஆம் தேதி மயிலாடுதுறைக்கு சென்ற சிறுமி வீடு திரும்பாததால் அவர் பெற்றோர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் தங்களது மகளை பாலமுருகன் கடத்திச் சென்றதாக புகார் அளித்தனர். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்து விசாரித்த போலீசார் சிறுமியை மீட்டு பெற்றோரிடம் ஒப்படைத்தனர். பாலமுருகன் சிறுமியை திருமணம் செய்து பலாத்காரம் செய்தது தெரியவந்தது. உடனடியாக போலீசார் போக்சோ மற்றும் குழந்தைகள் திருமண தடை சட்டத்தில் வழக்கு பதிவு செய்து பாலமுருகனை சிறையில் அடைத்தனர். கொரோனா பரவல் வந்து ஏன் அதிகமாக இருக்குது, மக்களுக்கு வந்து அச்சாக்கிறது வந்து அதிகமாக இருக்குது, விழிப்புணர்வு ஏற்படுத்த முடியும்னா மாஸ்க் போடணும், எதோ பண்ணி முடி வந்தாலும் இயற்கை முறைப்படி வந்து உணவு கொண்டிருந்தால் ஓரளவுக்கு கட்டுப்படுத்தலாம். அது அதே போல் எங்கே போனால் தனி மனித இடைவெளியை கடைபிடிச்சிருந்தால் மேலும் நல்லா ஓரளவு கட்டுப்படுத்தலாம். மேற்கொண்டு வந்து இந்த இஞ்சி, எலுமிச்சம்பழம், குறுமுளகு இந்த மாதிரி கொத்தமல்லி காப்பி இதெல்லாம் குடிச்சிருந்தால் கூட ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகும். இப்போ கொரோனா வந்து 2ஆம் அலை அதிகமாக பரவிட்டு இருக்குதுங்க. அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அஜாக்கிரதையினால் நிறைய லூசை விட்டுட்டோம். முகவசம் கண்டிப்பாக அணியணுங்க. அப்புறம் சமூக இடைவெளி வந்து கடைபிடிக்கிறதே இல்லைங்க, அதை வந்து கட்டாயமாக கடைபிடிக்கணுங்க. இயற்கை சார்ந்த உணவுகள் சாப்பிடணுங்க, சத்தான ஆகாரங்கள் சாப்பிடணுங்க, சரியான தூக்கம் வேணுங்க, நல்ல ஓய்வு வேணுங்க. இங்கே வந்து கொரோனா பரவறதுக்கு என்ன காரணம்னா யாரும் மாஸ்க் அணியறதில்ல, யாரும் தனிமனை இடைவிட்டு எந்த வேலையும் பார்க்கறதில்ல, இதனால ரொம்ப பரவுது. இந்த கொரோனா பரவுறது நாம் எப்படி பாதுகாப்புக்கணும் அந்தாவது, ஏன்னா கவர்மெண்ட் வந்து சொல்கிறத விட நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி எச்சா நம்ம பாதுகாப்பாக இருக்கோம். ஏன்னா நம்ம எதுவுமே வெளியில் எங்கே போனாலுமே கரெக்டாக நம்ம கை கழுவுறதில்ல, மூஞ்சி எதுவுமே பண்ணுறதில்ல, நாம் பாட்டு போகிறோம் வரோம்,
எத்தனை மக்கள் எந்த காலத்தில் என்ன வருதுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா முந்தி இருந்த சூழ்நிலை இப்போ வந்து இருந்த சூழ்நிலை எல்லாமே தோட்டமிருக்கு. ஏன்னா நாம் எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்கிறோமோ நம்மளுக்கு அப்புறம் நம்ம குழந்தைங்க எல்லாமே நல்லா இருப்பாங்க. முழு முடக்கத்தை ஒட்டி நாமக்கல் மாவட்டத்தில் 5000-க்கும் மேற்பட்ட வணிக நிறுவனங்கள் கடைகள் மூடப்பட்டன. ஊரடங்கை கடைபிடிக்காமல் சாலையில் சுற்றுபவர்களை காவல்துறையினர் கடுமையாக எச்சரித்தும் அறிவுரைகளை வழங்கியும் அனுப்பி வைத்தனர். முழு முடக்கத்தால் வெறிச்சோடி காணப்பட்ட நாமக்கல் நகர் பகுதியை நமது புதியுகம் படமாக்கிய பிரத்யேக கழுகு பார்வை காட்சி இதோ உங்களுக்காக. கொரோனா பரவல் காரணமாக பல்வேறு மாநிலங்களில் ஊரடங்கு நடைமுறையில் உள்ளதால் தீப்பெட்டி உற்பத்திக்கு தேவையான மூலப்பொருட்கள் கிடைக்கவில்லை என்பதால் இன்று முதல் வரும் 24ஆம் தேதி வரை தீப்பெட்டி ஆலைகள் மூடப்படும் என்று தீப்பெட்டி உற்பத்தியாளர்கள் அறிவித்திருந்தனர். அதன்படி தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் அனைத்து தீப்பெட்டி ஆலைகளும் இன்று மூடப்பட்டன. கோவில்பட்டி மட்டுமின்றி தமிழகம் முழுவதிலும் உள்ள பகுதி இயந்திர தீப்பெட்டி ஆலைகள் அதன் சார்பு ஆலைகள் என 2300 ஆலைகள் மூடப்பட்டுள்ளன. இதனால் 200 கோடி ரூபாய் மதிப்பில் வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளது. 400,000 தொழிலாளர்கள் வேலை இழக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. மதுரையில் 2வது நாளாக ரெம்டெசிவிர் மருந்து 80 பேருக்கு மட்டுமே மருந்து வழங்கப்பட்டது. பல மணி நேரமாக காத்திருந்த நூற்றுக்கணக்கான மக்களுக்கு ரெம்டெசிவிர் மருந்து கிடைக்காமல் ஏமாற்றத்துடன் திரும்பும் நிலை ஏற்பட்டது. இந்நிலையில் முன்னதாக டோக்கன்கள் வழங்கப்பட்டு டோக்கன் பெற்றவர்கள் மட்டும் மருந்து வாங்க வரவேண்டும் எனவும் டோக்கன் பெறாதவர்கள் வரவேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள 8 தாலுக்காவிலும் புதிய குடும்ப அட்டை கோரி 1000-க்கணக்கானோர் விண்ணப்பம் அளித்துள்ளனர். அரசின் நெறிமுறைகளுக்கு உட்பட்டு ஆய்வு செய்த பிறகு தகுதியானவர்களுக்கு குடும்ப அட்டை வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் கிருஷ்ணகிரி வட்டாட்சியர் அலுவலகத்தில் சுமார் 1000 பேருக்கு குடும்ப அட்டை வழங்கப்பட்டது. தற்போது தமிழக அரசு கொரோனா நிவாரணமாக குடும்ப அட்டைக்கு 4000 ரூபாய் உத்தரவிட்டுள்ள நிலையில் புதிய குடும்ப அட்டை வாங்க ஆர்வத்துடன் பொதுமக்கள் குவிந்தனர். கடலூர் மாவட்டம் ஸ்ரீ முஷ்ணம் தெற்கு ரத வீதியில் டிவி ரிப்பேர் சர்வீஸ் சென்டர் நடத்தி வருபவர் ராஜேந்திரன். இவர் கோயம்புத்தூரில் உள்ள தனது மகள் வீட்டுக்கு குடும்பத்துடன் சென்றுள்ளார். அப்போது அவர் வீட்டு கதவை உடைத்து பீரோவில் இருந்த 70 பவன் நகைகளை சிலர் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இதுகுறித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். அரியலூர் மாவட்டம் விக்கிரவாண்டி முதல் தஞ்சாவூர் வரை 4 வழிச்சாலை அகலப்படுத்தும் பணிகள் கடந்த சில ஆண்டுகளாக நடைபெற்று வருகின்றது. இந்த பணிகளுக்கு தேவைப்படும் மண், ஜல்லி ஆகியவைகளை எடுத்துச் செல்வதற்காக பல்வேறு பகுதியிலிருந்து டிப்பர் லாரிகள் இயக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் அப்பகுதி கிராம பொதுமக்கள் ஊரடங்கு காலத்தில் டிப்பர் லாரிகளை எப்படி இயக்கலாம் என்றும் அதிக அளவில் விபத்து ஏற்படுவதாகவும் கூறி சுமார் 30க்கும் மேற்பட்ட லாரிகளை சிறைப்பிடித்து போராட்டம் நடத்தினர். திருவேற்காடு அடுத்த கோலடி மெயின் ரோட்டில் உள்ள தனியார் வங்கி ஏடிஎம்மில் பணம் எடுக்க பொதுமக்கள் சென்றபோது ஏடிஎம் மையத்தின் கதவு சாத்தப்பட்டு உள்ளே இருந்து சத்தம் வந்துள்ளது. உள்ளே இருந்த நபர் ஏடிஎம் இயந்திரத்தை உடைக்க முயற்சி செய்தது தெரிய வந்தது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த திருவேற்காடு போலீசார் அந்த நபரை பிடித்து விசாரணை செய்தபோது அந்த நபர் பெயர் ஜோசப் என்பதும் ஏடிஎம் மிஷினை உடைத்து பணத்தை எடுக்க முயற்சி செய்ததும் தெரிய வந்தது. இதையடுத்து அந்த நபரை கைது செய்த போலீசார் விசாரித்து வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அரசு தலைமை மருத்துவமனையில் கொரோனா நோயாளிகளுக்கு அளிக்கப்படும் சிகிச்சை குறித்து அமைச்சர் செஞ்சி கே எஸ் மஸ்தான் ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து ஆலம்பூண்டி ரங்கபூபதி மருத்துவமனையில் அரசு சார்பில் கொரோனா சிகிச்சை மையம் அமைப்பதற்கான இடத்தை அமைச்சர் மஸ்தான் ஆய்வு செய்தார். தேனி
தேனி மாவட்டம் கம்பமிட்டு காலனி அம்பேத்கர் நகர் பகுதியில் மகளிர் குழு பணியாளர்கள் மகளிர் குழுவில் லோன் எடுத்தவர்களை உடனடியாக திரும்பி கட்டச்சொல்லி தங்கள் வீடுகளில் புகுந்து கடுமையான சொற்களில் பேசியதாக அப்பகுதியைச் சேர்ந்த 30க்கும் மேற்பட்ட பெண்கள் புகார் தெரிவித்தனர். கேரளாவில் தோட்ட வேலைக்கு செல்லும் தாங்கள் ஊரடங்கால் வேலை இழந்துள்ள நிலையில் மகளிர் குழு பணியாளர்களின் இதுபோன்ற செயல் தங்களை கடும் மன உளைச்சலுக்கு ஆளாக்கியுள்ளதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர். விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை வழிகாட்டுதலின்படி ஜெயங்கொண்டம் நகரப்பகுதியில் உள்ள சீமை கருவேல மரங்கள் மீது பறக்கும் ஆளில்லா விமானம் மூலம் மருந்து தெளிக்கப்பட்டது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் நகரில் சென்னை அண்ணா யூனிவர்சிட்டி மற்றும் ஐஐடி மாணவர்கள் உதவியுடன் ட்ரோன் மூலம் ஜெயங்கொண்டம் நகரை சுற்றி பல்வேறு இடங்களில் உள்ள கருவேல மரங்களை அழிப்பதற்காக மருந்து தெளிக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்ச்சியை முதல்கட்டமாக ஜெயங்கொண்டம் ஒன்றிய அலுவலகம் அருகில் உள்ள சீமை கருவேல மரங்களில் மருந்து தெளித்து அழிக்கும் பணி நடைபெற்றது. சென்னை மாநகராட்சியில் மண்டலம் 14F தற்காலிக பணியாளராக பணிபுரிபவர் மோகன்ராஜ். இவர் 183வது வார்டுக்குட்பட்ட ஸ்ரீராம் அவென்யூ 5வது தெரு கொட்டிவாக்கத்தில் கொரோனா பணிக்காக வீடு வீடாக சென்று உடல் வெப்பநிலை குறித்து பரிசோதித்து வந்தார். அப்போது ரமேஷ் மற்றும் அவரது மகள் கர்ப்பகஸ்ரீ ஆகிய இருவரும் சேர்ந்து கொரோனா களப்பணிக்கு வந்த ஊழியர்கள் அரிஷினி மற்றும் மோகன்ராஜ் ஆகியோரை தரக்குறைவாக பேசியதால் வீடியோ எடுக்க முயன்றுள்ளார். அப்போது ரமேஷ் மற்றும் அவரது மகளும் சேர்ந்து அவர்களை அடைத்துள்ளனர். இதனால் அவர்களை கைது செய்யக்கோரி நீலாங்கரை காவல் நிலையத்தை மாநகராட்சி கொரோனா தற்காலிக பணியாளர்கள் சுமார் 20க்கும் மேற்பட்டோர் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் அருகே மும்முனை மின்கம்பத்தின் மீது ஜீப் மோதி விபத்துக்குள்ளானது. முத்துக்காப்பட்டியைச் சேர்ந்த செந்தில் என்பவர் அவரது 16 வயது மகனுடன் திறந்தவெளி ஜீப்பில் சென்று கொண்டிருந்த போது கட்டுப்பாட்டை இழந்த ஜீப் சாலை ஓரத்தில் உள்ள மும்முனை மின்கம்பத்தில் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் மின்கம்பிகள் அறுந்து விழுந்ததில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. நல்வாய்ப்பாக யாருக்கும் காயங்கள் ஏற்படாத நிலையில் மின்கம்பம் 3 துண்டுகளாக உடைந்து ஜீப்பின் மீது விழுந்தது. இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பத்ரி நாராயணன் பல்வேறு இடங்களில் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பொதுமக்களுக்கு உதவ புதிய வாட்ஸ்அப் தொடர்பு எண் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளதாகவும், குற்ற சம்பவங்கள் குறித்து மட்டுமல்ல உடல்நலம் சரியில்லாதவர்களும் அந்த எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் எனவும், அவர்களுக்கு உடனே போலீசார் தேடி வந்து உதவிகள் செய்வார்கள் என்றும் பத்ரி நாராயணன் தெரிவித்தார். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் கொரோனா முழு ஊரடங்கால் உணவு இல்லாமல் சாலையோரம் வசித்து வந்த ஆதரவற்றவர்களுக்கு விஜய் ரசிகர் மன்றத்தினர் உணவு அளித்தனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த தீயணைப்புத்துறை வாகனம் மூலம் நகரம் முழுவதும் கிருமி நாசினி தெளிக்கும் பணி நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்ட மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கொரோனா சிகிச்சை மையத்தை அம்மாவட்ட ஆட்சியர் சந்தீப் நந்தூரி ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மாவட்டத்தில் உள்ள தலைமை மருத்துவமனையில் கூடுதல் ஆக்ஸிஜன் படுக்கைகள் ஏற்பாடு செய்யப்பட்டு வருவதாகவும், போதிய அளவு ஆக்ஸிஜன் தயார் நிலையில் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனையில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள கொரோனா சிகிச்சை மையத்தை மாவட்ட ஆட்சியர் கிரண் குராலா ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின்போது கொரோனா வார்டுகளில் நோயாளிகளுக்கு தேவையான படுக்கை வசதி, ஆக்ஸிஜன், குடிநீர் உள்ளிட்ட வசதிகளுடன் மையம் அமைக்கப்பட்டு உள்ளதா என்பது குறித்து ஆய்வு செய்தார். தமிழகத்தில் முழு பொதுமுடக்கம் அறிவிக்கப்பட்டதை அடுத்து தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் பிற்பகல் 12 மணிக்கு பிறகு கடைகள் அனைத்தும் அடைக்கப்பட்டன. இருப்பினும் சாலைகளில் இருசக்கர வாகனங்களில் செல்வோரின் எண்ணிக்கை வழக்கத்தை விட அதிகமாக இருந்தது. தீவிரமாக பரவி வரும் கொரோனா தொற்றை குறைப்பதற்காக அறிவிக்கப்பட்டுள்ள முழு முடக்கத்தை மீறி அவர்கள் சென்றது அங்கிருந்த காவலர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களிடையே கவலையை ஏற்படுத்தியுள்ளது.
நில பிரச்சினை தொடர்பான புகாரின் பேரில் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி தேனி எஸ்பி அலுவலகத்தில் 16 வயது பள்ளி மாணவன் சூர்யா பெட்ரோல் ஊற்றி தற்கொலைக்கு முயற்சி செய்தார். சூர்யா முன்னாள் காவல் உதவி ஆய்வாளரின் பேரன் என்பது குறிப்பிடத்தக்கது. போலீசார் மாணவன் சூர்யாவை தடுத்து விசாரணைக்காக அழைத்து சென்றனர். குமரி மாவட்டம் குளித்துறை நகராட்சியில் உள்ள இரு பகுதிகளில் உள்ள கழிவுநீர் ஓடைகளில் வரும் கழிவுநீர் நேரடியாக தாமிரபரணி ஆற்றில் கலப்பதால் ஆற்று நீர் மாசடைவதாக தெரிகிறது. இதுகுறித்து நகராட்சி நிர்வாகம் ஆற்றின் இரு கரைகளிலும் கட்டப்பட்ட கழிவுநீர் சுத்திகரிப்பு திட்டங்களை தீவிரப்படுத்த பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழக கர்நாடக எல்லையில் உள்ள சாம்ராஜ் நகர் மாவட்டத்தில் முழு ஊரடங்கின் போது தேவையில்லாமல் சுற்றித் திரிந்த இருசக்கர வாகன ஓட்டிகளை கர்நாடக போலீசார் எச்சரித்து அவர்களின் இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள 373,570 குடும்ப அட்டைதாரர்களுக்கும் மண்டபம் அகதிகள் முகாமில் தங்கியுள்ள 7 அகதிகள் 450 பேருக்கும் கொரோனா நிவாரண நிதி வழங்க வீடு வீடாக டோக்கன் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. மேலூர் மாவட்டத்தில் கொரோனா பாதிப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. மொத்த பாதிப்பு 30,000 தாண்டியுள்ளது. 3,000 அதிகமானோர் தற்போது சிகிச்சை பெற்று வருகின்றனர். கடந்த சில நாட்களாக தினசரி பாதிப்பு 600 கடந்தது. திருச்சி அரசு இயன்முறை சிகிச்சை கல்லூரியில் ரெம்டெசிவிர் மருந்து தினசரி 50 நபர்களுக்கு மருந்து விற்பனை செய்ய சுகாதாரத்துறை அதிகாரிகள் முடிவு செய்தனர். அதன் அடிப்படையில் உரிய ஆவணங்களுடன் வந்து வரிசையில் நின்ற 50 நபர்களுக்கு டோக்கன்கள் வழங்கப்பட்டு மருந்து விற்பனை செய்யப்பட்டது. இதில் வரிசையில் 200 மேற்பட்ட நபர்கள் காத்து கிடந்த நிலையில் 69 நபர்களுக்கு மட்டும் மருந்து வழங்கப்பட்டதால் எஞ்சிய நபர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள பாகல்பட்டி பகுதியைச் சேர்ந்த 22 வயதான முருகன் என்ற இளைஞர் அதே பகுதியைச் சேர்ந்த 12 வகுப்பு படிக்கும் 17 வயது பள்ளி மாணவியிடம் பழகியுள்ளார். இந்நிலையில் மாணவியை திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு கடத்திச் சென்றுள்ளார். இதுகுறித்த புகாரின் பேரில் விசாரித்த போலீசார் சிறுமியை உறவினர் வீட்டுக்கு அழைத்து சென்றபோது முருகனை கைது செய்து சிறையில் அடைத்தனர். திருச்சி கே கே நகர் காஜாமலை மெயின் ரோட்டைச் சேர்ந்தவர் ராஜாமணி. இவர் திருச்சி கோட்டை மகளிர் காவல் நிலையத்தில் பணிபுரிந்து வருகிறார். இவர் தனது தாய் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த போது உள்ளே நுழைந்த திருடர்கள் அவரது கழுத்தில் இருந்த 10 பவுன் தாலிச்சைனை பறித்துக் கொண்டு தப்பிச் சென்றனர். இதுகுறித்து நவல்பட்டு போலீசார் வழக்கு பதிவு செய்து திருடர்களை தேடி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அரசு கலைக்கல்லூரியில் செயல்பட்டு வரும் சிறப்பு கொரோனா சிகிச்சை மையத்தை திட்டக்குடி சட்டமன்ற உறுப்பினரும் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வி கணேசன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அங்கு சிகிச்சை பெற்று வரும் 42 கொரோனா நோயாளிகளுக்கு பிஸ்கட் உணவுப் பொட்டலங்களை வழங்கி அவர்கள் நலன் குறித்து கேட்டறிந்தார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஊரடங்கின் முதல் நாளில் கடைகள் அனைத்தும் மூடப்பட்டு சாலைகள் மக்கள் நடமாட்டமின்றி வெறிச்சோடி காணப்பட்டது. செம்பனார்கோவில் கடைவீதியில் கடைகள் அனைத்தும் அடைக்கப்பட்டு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். இதற்கிடையில் ஊரடங்கு உத்தரவை கடைபிடிக்காமல் இருசக்கர வாகனத்தில் வந்தவர்கள் பலருக்கு போலீசார் இ செல்லான் மூலம் 200 ரூபாய் அபராதம் விதித்தனர். மயிலாடுதுறையில் தமிழக அரசு பிறப்பித்துள்ள ஊரடங்கை பயன்படுத்தி பிரதான சாலையான மயிலாடுதுறை கும்பகோணம் சாலையில் சாலையை பெயர்த்து பாதாள சாக்கடை கழிவுநீர் தொட்டிக்கு மூடி பொருத்தும் பணி நடைபெற்றது. வாகன போக்குவரத்து இல்லாத நிலையில் நகராட்சி நிர்வாகத்தினர் இந்த பணிகளை மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே புஞ்சை புளியம்பட்டியில் ஈரோடு திருப்பூர் மற்றும் கோவை மாவட்ட எல்லையில் காவல்துறை சோதனை சாவடி அமைந்துள்ளது. ஊரடங்கின் முதல் நாளன்று அங்கு பணியில் இருந்த போலீசார் அவ்வழியே சென்று எந்த வாகனத்தையும் தடுத்து நிறுத்தாமல் எந்தவித பணியையும் மேற்கொள்ளாமல் பொழுதுபோக்கியதாக அப்பகுதியில் உள்ளவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த சம்பவம் புஞ்சை புளியம்பட்டி பகுதி பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தேனி
மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் கணவன் தன்னை கொடுமைப்படுத்துவதாக கூறி மூன்று பெண் குழந்தைகளுடன் தாய் சுருளிமணி தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். இதனையடுத்து அங்கு வந்த எஸ்பி அலுவலக போலீசார் சுருளிமணியை சமாதானப்படுத்தி மகளிர் காவல் நிலையத்திற்கு விசாரணைக்காக அழைத்து சென்றனர். தமிழகத்தில் முழு ஊரடங்கு காரணமாக இரவு நேரங்களிலும் காவல்துறையினர் தொடர்ந்து வாகன சோதனை மேற்கொண்டனர். கொரோனா பரவலை முற்றிலும் தடுக்க வேண்டும் என்றால் பொதுமக்கள் தேவையில்லாமல் வெளியே வர வேண்டாம் என தொடர்ந்து காவல்துறை அறிவுறுத்தி வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி அருகே உள்ள கூரான்கோட்டை கிராமத்தில் உள்ள விளை நிலங்களில் மேய்ச்சலுக்கு வந்த 1.5 வயதுள்ள புள்ளி மானை அப்பகுதியில் உள்ள திருநாய்கள் துரத்தி கடித்தன. தகவலின் பேரில் அங்கு வந்த சாயல்குடி வனத்துறையினர் நாய்களிடம் இருந்து புள்ளிமானை பத்திரமாக மீட்டு கால்நடை மருத்துவர் மூலம் முதலுதவி சிகிச்சை அளித்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனையில் புதிதாக தொடங்கப்பட்டுள்ள கொரோனா சிகிச்சை பிரிவை மாவட்ட ஆட்சியர் கிரண் குராலா பார்வையிட்டு ஆய்வு செய்தார். திருவாரூர் அருகே உள்ள நன்னிலம் ஆண்டிப்பந்தல் சன்னாநல்லூர் முடிக்கொண்டான் பூந்தோட்டம் பேரளம் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக நல்ல மழை பெய்தது. மழையால் சாலைகளில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடியது. தற்போது ஊரடங்கு என்பதால் கடைகள் அடைக்கப்பட்டு பொதுமக்களும் வீட்டுக்குள் இருப்பதால் சாலைகளில் மக்கள் நடமாட்டமின்றி மழைநீர் சூழ்ந்து காணப்பட்டது. மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளான முருகமலை கும்பக்கரை சோத்துப்பாறை அணை பெரியகுளம் தேவதானப்பட்டி ஜெயமங்கலம் வடகப்பட்டி லட்சுமிபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று இரவு 7 மணிக்கு மேல் விட்டுவிட்டு மழை பெய்தது. பகலில் கத்திரி வெயில் சுட்டெரிக்கும் நிலையில் தொடர்ந்து 7வது நாளாக இரவில் 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கோடை மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியது.